ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் வந்து தயிர் சாதம் வந்து ஒரு 7 பேத்துக்கு வந்து அன்னதானம் பண்ண போறேன். தாளிக்காத தயிர் சாதம் நான் வீட்டிலேயே செஞ்சிட்டேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரிச்சிருக்கேன், அப்புறம் வந்து ஊறுகாய் ஒரு பேக்கெட்டு, அப்புறம் வந்து மிக்சரு கராபூந்தி ஒரு ஒரு பேக்கெட்டு அது வாங்கியிருக்கேன். இன்னைக்கு 7 பேத்துக்கு வந்து அமாவாசை, கடைசி அமாவாசை, மார்கழி மாதம் அமாவாசை, அடுத்த மாதம் தை வருது. அதனால இன்னைக்கு 7 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சால் ரொம்ப நல்லது. இந்த சயலை நம்ம இப்ப பேக் பண்ணிக்கலாம். கட் பண்ணு. இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சாப்பாடு எல்லாமே. நான் இப்போ வந்து இந்த மாதிரி தனி கவரில் வந்து ஒரு விஷயம் பாக்கிட்டு இந்த மாதிரி வந்து கட்டி அப்படி போகிற வழியில் நான் கொடுத்துருவேன். அதனால் வந்து தனித்தனியாக கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்லையும் இது ஒன்று, அது வந்து மிக்சரும் காரா பூந்தியும் வாங்கியிருந்தேன். கையில வச்சுக்குவாங்க, இப்போ கொண்டுட்டு போய் கூட வீட்டுல சாப்பிடுவாங்க, இல்லை வச்சு எப்பவும் சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் இன்னும் ரெண்டு பார்சல் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு பையில எடுத்து வச்சுட்டு நான் இப்போ கடைக்கு கிளம்பிட்டேன், அத்தை கடைக்கு. இப்படி எல்லாத்தையும் வந்து போறப்ப நான் கட்டப்பையில எடுத்து வச்சுக்குவேன், எல்லாத்தையும் போற வழியில கொடுத்துக்குவேன். இந்த மாதிரி அமாவாசை அமாவாசை உங்களால முடிஞ்சது ஒரு 5 பேருக்கு, 7 பேருக்கு, 10 பேருக்கு உங்களால முடிஞ்சது நீங்க இதை அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அதனால வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றப்போ நீங்க அதை கொடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். பாய்.